இன்றைய தினம் எனது இல்லத்திலே திருக்கோவில் பொலிஸ் நிலையத்திலிருந்து பொலிஸ் உத்தியோகத்தர்களும் அதேபோன்று அக்கரைப்பட்டிலிருந்து பொலிஸ் உத்தியோகமாக வந்து எனது வாய்மொழி மூலமான பதிவுகளை பெற்று சென்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்வருகின்ற 4 மாதம் 30ஆம் தேதி கூட கல்முனை நீதிமன்றத்தினாலும் எனக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமான மக்கள் பேரணி சம்பந்தமாகவே இந்த வாய்மொழி மூலமான முறப்பாடுகள் நம்மிடம் பெறப்பட்டிருக்கிறது. இது வந்து உண்மையிலே இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழர்களால், சிவில் அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டம். இந்த நாட்டிலே ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்களிலே பூர்வீக குடிகளாக வாழ்கிற எங்களுடைய தமிழ் மக்களுடைய, தமிழ் பேசும் இனத்தினுடைய, தங்களுடைய கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே பெரும்பான்மை சமூகத்தின் தாக்கம் அதிகரித்து இருப்பதன் காரணமாக, இந்த பிரதேசத்திலே வாழ்கிற மக்கள் அவர்களின் உணர்வு ரீதியான எழுச்சியாக இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதிலே இந்த அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வடகிழக்கு பிரதேசங்களில் ஒரு நிலையாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய எழுச்சி பூர்வமான இந்த பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். இதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இவ்வாறு மக்கள் பிரதிகளாக இருக்கின்ற எம்மை துன்புறுத்துகின்ற ஒரு செயலாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்க முடியாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் சொல்லுகிற விடயம், இந்த நாட்டில் ஜனநாயகம் சுதந்திரம் என்ற அடிப்படையை பேசுகிறார்கள். ஆனால் சிறுபான்மை சமூகமாக இருக்கிற எங்களுக்கு அந்த விடயம் கிடைக்கப்பெறுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எங்கு சென்றாலும் தமிழர்கள் தமிழ் பேசும் என்ற இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தால் துன்புறுத்தப்படுகிற அல்லது நசுக்கப்படுகிற ஒரு விடயமே இருந்து கொண்டிருக்கின்றது. இது மாற வேண்டும். ஒரு நாட்டின் தலைவர் இங்கு வாழுகிற எந்த இன மக்களாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியானவர் அனைத்து மக்களுக்குமே உறுத்துடையவர். அதை மறந்து ஜனாதிபதி அவர்களும் தங்களுடைய கருத்துக்களில், நான் ஒரு பௌத்தவன், இங்கு பௌத்த மத தலைவர்களின் கருத்துக்களுக்கு அமைவாகவே எனது அரசியல் பணியை செய்வன் என்ற கருத்தை கூறுகின்ற பொழுது, இங்கு இருக்கின்ற சிறுபான்மை சமூகம் வேறாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த நாட்டில் ஒரு நிலையான சமாதானமும் இல்லை, ஒரு சமத்துவமான சேவையும் இல்லை. ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் எங்களால் சுட்டிக்காட்ட முடியும். இந்த நாட்டில் எடுக்கப்படுகிற அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், அரசியல் ரீதியாகவும் அவர்கள் வேறுபட்ட சிந்தனையோடு செயற்படுவதும், இந்த நாட்டிலே ஒரு தொடரான ஒரு சமாதானத்தை நிலநிறுத்தக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் எந்த விடயத்தையும் முன்னெடுக்கவில்லை என்பதனை அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் காட்டிக்கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று இந்தியாவை கூட அவர்கள் மிகவும் மோசமாக வஞ்சித்து பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனையில் கூட கூடிய கவனம் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதனை இந்தியா அடிக்கடி சொல்வது மாத்திரமல்ல, இந்தியா இலங்கை அரசாங்கத்தினால் வடகிழக்கு பிரதேசம் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் இருந்தாலும், ஏனைய வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தங்களில் கூட இலங்கை அரசாங்கம் இன்று இந்தியாவை மிகவும் மோசமாக பார்க்குகின்ற ஒரு நிலைமை இந்த நாட்டிலே இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தமட்டில் தற்காலத்தில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே ஒரு நிலையான சமாதானம் எதிர்காலத்தில் உருவாகுமா என்கின்ற கேள்வியெல்லாம் எங்கள் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் இவ்வாறான செயற்பாட்டை தவிர்த்து இந்த நாட்டிலே வாழ்கிற எல்லா இன மக்களையும் அரவணைத்து ஒரே நாடு ஒரே தேசம் என்ற செயற்பாட்டில் அவர்கள் செல்ல வேண்டும். அதை விடுத்து இந்த நாடு ஒரு மோசமான சூழலுக்கு செல்லக்கூடிய வகையிலே சகளுடைய தங்களுடைய அரசியல் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. இப்பொழுது இலங்கையிலே பொலிகண்டி வரைக்குமாக, அதாவது பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமாக மக்களால் முன்னெடுக்கப்பட்ட பேரணி என்பது உண்மையிலே வரலாற்றிலே மிகவும் எழுச்சிகரமான ஒரு பேரணியை எங்களுடைய தமிழ் மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனூடாக எங்களுடைய இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, வெளிநாடுகளில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் கூட எங்களுடைய மக்களின் உணர்வுகளை மதித்து இந்த நாட்டிலே ஒரு நிலையான சமாதானம் உருவாக்கப்பட வேண்டும், இங்கு வாழ்கிற சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உரத்த குரல் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு எந்த விதமான தடைகளுமோ அல்லது தடங்கல்களோ
இல்லாத ஒரு நிலைமையும் நாங்கள் தமிழ் பேசுகின்ற தமிழர்கள் முன்னெடுக்கப்பட்ட விடயங்களுக்கு இன்று அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல சில பொது சிவில் அமைப்புகளில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் கூட இந்த இவ்வாறான நீதிமன்ற தடை உத்தரவும் விசாரணைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்குரிய நிலைமையை ஏற்படுத்தாது என்பதே எனது கருத்து. இந்த நாட்டை பொறுத்த மட்டில் சீனா அரசாங்கத்தின் ஆதிக்கம் மேலோங்கி காணப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு, எங்களுடைய நாட்டின் தலைநகரமாக இருக்கின்ற கொழும்பில் மாத்திரமல்ல யாழ் மாவட்டத்தில் கூட மிகவும் முக்கியமான தீவு பகுதிகளை சீனாவுக்கு இந்த அரசாங்கம் சில வர்த்தக நோக்கங்களுக்காக ஒப்பந்த அடிப்படையிலே வழங்கியிருக்கின்றது. இதுவும் கூட எதிர்காலத்தில் இந்த நாட்டிலே ஒரு பாரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் கூட இந்தியா எங்களுடைய அண்மை நாடு, நேசமுள்ள நாடு என்ற அடிப்படையில் செயற்பட்டு அடிக்கடி இந்தியா இலங்கை என்கின்ற ஒரு பரஸ்பரம் உறவுகள் பேணப்பட்டது வந்ததை நாங்கள் அறிவோம். இந்த இலங்கையில் ஏற்படுகின்ற அனைத்து அனர்த்தங்களுக்கும் இந்தியா கைகோர்த்து உதவி இருக்கின்றது. இங்கே யுத்தம் நடைபெற்ற பொழுதும் இந்தியாவின் பங்களிப்பு இருந்தாலும் இலங்கையிலே யுத்த காலத்திலே பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள் கூட சீனாவிலிருந்து வந்ததாகவும் மிகவும் மோசமான ஆயுதங்கள் இந்த இலங்கையிலே பாவிக்கப்பட்டது என்ற நிலைமையும் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் இப்பொழுது சில இடங்களிலே சீனா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட விளம்பர பலகைகள் கூட கொழும்பிலே இருக்கின்றது. இது மிகவும் ஒரு மோசமான சூழலையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இப்பொழுது இலங்கையை பொறுத்த மட்டில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இங்கு சீனா நாட்டை பொறுத்த மட்டில் அந்த நாட்டிலே பொறிக்கப்படுகின்ற இலச்சனைகள் எழுத்துக்கள் எல்லாம் அந்த நாட்டிலே இப்பொழுது விளம்பரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த நாடு சீனாவின் காலனித்துவத்துக்கு உட்பட்ட நாடா என்ற கேள்வி இப்பொழுது அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இது இந்த நாட்டுக்கு எவ்வாறு ஒரு ஆரோக்கியத்தை அல்லது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குரியான விடயம்.